ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு லெனக்ஸில் ரெண்டாவது செஷனில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூட்டிங் ப்ராசஸ், அதாவது பூட்டிங் ப்ராசஸ் லெனக்ஸில் எந்த மாதிரி நடக்குது, அதில் நம்மளுடைய ரோல் என்ன, பூட்டிங் ப்ராசஸில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம எந்த இடத்துல சம் டாஸ்க் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெனக்ஸுடைய ஃபைல் ஸ்ட்ரக்சர், அதாவது எப்படி நம்ம விண்டோஸில் வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா, உள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், யூசர்ஸ், அந்த மாதிரியான ஃபைல் ஸ்ட்ரக்சர் உள்ள உங்களுக்கு சி டிரைவ்ல இருந்து பார்த்துருப்பீங்க. அது மாதிரி லினக்ஸ்ல வந்து எப்படி ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, தென் பார்ட்டிஷன், எப்படி வந்து நம்ம பார்ட்டிஷன் வந்து இங்க இது பண்றோம். ஏன்னா அங்க நம்ம வந்து சி டிரைவ், டி டிரைவ் தான் மேப் பண்ணுவோம், டேட்டா டிரைவ் வந்துட்டு அதர் டிரைவ் எல்லாம் நம்ம டி டிரைவ் அந்த மாதிரி மேப் பண்ணுவோம். சி டிரைவ்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும், உங்களுக்கு ஒரே இதாக வந்து பார்ட்டிஷன் பண்ணுவோம். ஆனா இங்க லினக்ஸ்ல வந்துட்டு எப்படி பார்ட்டிஷன் பண்றோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம். ஃபைல் சிஸ்டம் பார்க்கும்போது லினக்ஸ்ல ஈஎக்ஸ்டி 2, 4, 3, 4 அது இல்லாமல் இப்போ வந்து எக்ஸ்எஃப்எஸ் அந்த மாதிரி நிறைய ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபைல் சிஸ்டம்னா என்ன, அதில் இதுக்குலாம் என்ன டிஃப்ரென்சியேஷன். தென் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இருக்கக்கூடியது வந்து 32 அண்ட் NTFS, இதுவும் என்ன மாதிரியான ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ பூட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லினக்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஓஎஸ் இப்படி போடும்போது பார்ட்டிஷன் நம்ம பிரிப்போம், அதை நம்ம பார்ட்டிஷன் போடும்போது பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பூட்டிங் ப்ராசஸ் ஏதாவது லினக்ஸ் இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு L1 L2 குறிப்பாக L1லாம் போகும்போது பூட்டிங் ப்ராசஸ் என்னன்னு கேட்பாங்க உங்களை வந்துட்டு. அப்போ லினக்ஸில் நீங்கள் ஒரு சர்வர் ஆன் பண்ணணும், எந்த மாதிரி வந்து பூட்டிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. சரிங்களா, அது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. எப்படி நடக்குதுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக விண்டோஸ் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க பயாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, சேம் திங் தான் இங்கேயும் பயாஸ் அப்படின்றாங்க. பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அந்த இது வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணுனா, MBR அப்படின்ற மாஸ்டர் பூட் ரெக்கார்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பூட் ரெக்கார்டு அப்படின்றது தான் கிரப் அப்படிங்கிற ஒரு அதாவது கிரப் கிராண்ட் யூனிஃபைடு பூட் லோடர் அப்படின்றது வந்துட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்றாங்க. சரிங்களா, கிரப் அப்படிங்கிற ரெக்கார்டு எல்லாமே உங்களுக்கு மாஸ்டர் பூட் ரெக்கார்டில் இருக்கும் அப்படின்றாங்க. கிரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல், இங்கே தான் நம்மளுடைய இது அசைன் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. கர்னல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கர்னல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். கர்னலுடைய வெர்ஷன், சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறது, சின்ன நீங்கள் அப்கிரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணணும்னு பார்த்துக்கலாம், ரெண்டு மூணு லைனில் வந்து நிற்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஏதாவது ரெக்கவரி பண்ணால் கூட நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த சென்டோஸாக இருக்கட்டும், ரெட்டாட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே சர்வர் ஸ்டார்ட் பண்ணணும், ரெண்டு மூணு லைன் வந்து நிற்கும், இனி உபுண்டுவாக இருக்கட்டும் வந்து நிற்கும் பார்த்துருப்பீங்க. அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரப். கிரப் அப்படின்ற இடத்துல அதுதான் கர்னல், என்ன கர்னல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிரப்பை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது எப்படின்றத நம்ம அடுத்த இந்த பக்கத்து ஸ்லைடில் பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல், அது வந்துட்டு எஸ்பின், நம்மளுடைய சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்பின்ல வந்துட்டு யூனிட்ல வந்து இருக்கும் அந்த கர்னலோட எக்ஸிபிஷன் வந்து இருக்கும். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா யூனிட், யூனிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப், அதாவது எந்த ரன் லெவல் வந்து இதாகணும், எக்ஸிக்யூட் ஆகணும். அதாவது லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரன் லெவல் வந்து இருக்கு. இந்த ஒரு ரன் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0 to 6 வரைக்கும் இருக்கும் உங்கள் ரன் லெவல் வந்து. நம்ம வந்து ஒரு காமனாக இப்போ உபுண்டு இப்போ நான் இந்த மிஷின் யூஸ் பண்ணிட்டுங்கன்னா அது வந்து ரன் லெவல் 5. நீங்கள் உங்களுடைய மிஷினில் போயிட்டு ரன் லெவல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம வந்து 5ல இருக்கிறோம். சரிங்களா, 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்டெகிரேட்டட் கம்ப்ளீட்டாகவே. அப்போ ஆனால் 0, 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து பவர் ஆஃப், 6 வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது இது சிங்கிள் யூசர் மோட், 2 and 3 பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் மோட். உங்களுக்கு வந்துட்டு மல்டி யூசர் மோட் வித் நெட்ஒர்க்கிங், வித்தவுட் நெட்ஒர்க்கிங், வித் நெட்ஒர்க்கிங் டூ, வித்தவுட் நெட்ஒர்க் நெட்ஒர்க்கிங்கிறது டூ, வித் நெட்ஒர்க்கிங்கிறது 3, 4 வந்து அன்யூசர். இப்போ வந்து யாரும் யூஸ் பண்ணல, 4 வந்து அன்யூசர். அப்போ காமனாக அதில் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வந்து 5 வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக்கல் டார்கெட்டாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் நீங்கள் சர்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா 1 or 2 அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து கிராஃபிக்கல் அப்படின்றது இருக்காது, கிராஃபிக்கல் மோடுன்றது ஒன்றும் எனேபிள் பண்ணிக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக கமாண்ட் லைன் மட்டும்தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் யூசர் மோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் கிடையாது. சரிங்களா, வெறும் ஜஸ்ட் கமாண்ட் லைன் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு, அதில் தான் வந்து லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதான் அந்த ரன் லெவல், இந்த ரன் லெவல் தான் உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த யூனிட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட், ஏதாவது நம்ம மிஷின் ஸ்டார்ட் ஆனால் ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் பர்டிகுலர் ரன் ஆகணும். எப்படி நம்ம வந்து AWS க்ளவுட்ல வந்து சொல்கிறோம் இல்லையா, ஒன் டைம் வந்து நம்ம மிஷின் லான்ச் பண்ணும்போது யூசர் டேட்டான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் கொடுக்கும். ஏதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், S3 ஒரு ஃபைல் காப்பி ஆகணும், அந்த மாதிரியான. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த யூனிட்டில் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த ஓவரால் இந்த பூட்டிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா இருக்கும். சரிங்களா, இதில் நம்மளுடைய ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரப்பு தாங்க, கிரப்பு அண்ட் யூனிட்டில் நம்மளுடைய இது வரும். அதே மாதிரி ரன் லெவல் சேஞ்ச், இந்த மூணு இடத்துல தான் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டருடைய டாஸ்க் வந்து வரும் உங்களுக்கு வந்துட்டு. அதாவது கிரப்பு ஒருவேளை நமக்கு வந்துட்டு
இதாயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய உபுண்டு மிஷின் நீங்க லாகின் பண்ண உடனே ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றீங்க, ஏதாவது கர்னல் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது அடிஷனல் கர்னலையும் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு. உபுண்டோட லாகின் பேஜ் வரும்போது நீங்க பாத்துக்கலாம், அது வந்து நீங்க அடிஷனல் நீங்க சூஸ் பண்ணிட்டு நார்மலா டிஃபால்ட் கர்னல்ல போகாம கீழே இருக்கக்கூடிய ஓல்டு கர்னல்ல போயிட்டு நீங்க ரீஸ்டோர் பண்ணுவீங்க நார்மலா. அதையும் தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரிப்பேர் அண்ட் ரீஇன்ஸ்டால் எல்லாம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. கிரப் அப்படி கிரப் டூ அப்படிங்கிறது வந்து இப்போ வந்தது, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லெனக்ஸ் லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓல்டு கான்செப்ட். இதோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா எல்ஐஎல்ஓ அப்படின்ற லெனக்ஸ் லோடர், இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்ததுதான் கிரப். கிரப்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்ததுதான் கிரப் டூ அப்படின்னு இப்ப லைவா இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா கிரப் டூ, கிரப் டூ அப்படின்றத யூஸ் பண்றாங்க. நம்மளுடைய மிஷின் வந்து வருது சரிங்களா. அப்ப அதோடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து இடிசி கிரப்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு தெரியுது. அதுல நம்மளுடைய கர்னல் எங்க இருந்து எக்ஸிக்யூட் ஆகுது, என்ன கர்னல் சூஸ் பண்ணி போகணும் அப்படின்றது வந்து கிரப்ல தான் இருக்கு. அந்த இடத்துலதான் நம்ம கர்னல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், நீங்க ஏதாவது ரிவர்ட் பண்ணணும், ஏதாவது நீங்க ஒரு அப்கிரேட் பண்ணிட்டீங்க, அந்த கர்னல் இருந்து ஓல்டு கர்னல் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆக்டிவிட்டி பண்ணணும் சரிங்களா. தென் இனிட் இனிட்ல வந்து நம்ம ஸ்டார்ட் அப் என்ன அடிஷனல் ஸ்கிரிப்ட் ஏதாவது கொடுக்கணும்னா இனிட்ல வந்து கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம். தென் ரன் லெவல், ரன் லெவல் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சேஞ்ச் ரன் லெவல் ஏடிசில இனிட் இனிட் ஆப்ல வந்து இருக்கும் நார்மலா. இது வந்துட்டு மத்த சென்டோஎஸ் மத்ததுல இதுல டிஃபால்ட் ரன் ரன் லெவல அன்கமெண்ட் பண்ணிருப்பாங்க, டிஃபால்ட் ரன் லெவல் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ த்ரீ ரன் லெவல் வந்து இருக்கு. அதே நேரத்துல இங்க உபுண்டுல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, உபுண்டுல அதுக்குன்னு சம் இது இருக்கு, ஒரு நிமிஷம், அதுக்குன்னு சிஸ்டம் சிடிஎல் ஒரு கமாண்ட் போட்டு பண்ணுவாங்க இதுல வந்து. இதுதான் சாரி, இந்த இருக்கீங்க சிஸ்டம் சிடிஎல் ஐசோலேட் மல்டி டார்கெட், இந்த மாதிரி வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். எந்த டார்கெட் எந்த உங்களுக்கு இது வேணுமோ அதை வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அதுதான் இதுதான் உபுண்டுக்கான இது உங்களுக்கு வந்துட்டு. இது வந்து மற்ற அதர் தென் சென்டோஎஸ் அதாவது நம்ம சி டிரைவ் போகும்போது பாத்துருப்பீங்க நீங்க வந்துட்டு, இந்த மாதிரி சி டிரைவ் ஒன்று பார்ட்டிஷன் பண்ணுவோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஒன்று சி டிரைவ் கொடுப்போம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், விண்டோஸ், யூசர்ஸ் அந்த மாதிரி ஆட. உங்களுக்கு யூசர்ஸ்க்குள்ள போனீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஹோம் டைரக்டரி அங்கே தான் இருக்கும். அதர் தென் ஏதாவது எல்லா யூசரோட ஹோம் டைரக்டரி அங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. லெனக்ஸுடைய ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். லெனக்ஸுடைய ஃபைல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்லாஷ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இந்த ரூட்ன்றது இது வந்து ஸ்லாஷ், இதே ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் பின் பின் இடிசி இந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்க நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உடைய யூஸ் கேஸ் இருக்கு, ஒரு யூஸ் பர்பஸ் இருக்கு. இப்போ பின் அப்படின்னா யூசருடைய பயனர்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்எஸ் கமாண்ட், இந்த மாதிரி லெனக்ஸுடைய பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் யூசருடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா பின்ல இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ற கமாண்ட் எல்லாம் சிஸ்டம் பயனர்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாமே அதோடைய ஆக்சுவல் லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கும் உங்களுக்கு. இது எப்படின்னா நீங்க நார்மலா விச்சுன்ற ஒரு கமாண்ட் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கமாண்டை பத்தி நீங்க எந்த இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப எல்எஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது எங்கன்னா பின்னுல எஸ்ல எஸ்கே எல்எஸ் இருக்கு தெரியுதா உங்களுக்கு. அப்ப பின்ன்றதுல இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதர் கமாண்ட் நீங்க போட்டு பார்க்கும்போது சிஸ்டம் பைனான்ஸ்ல இருக்கு. அப்புறம் இடிசிக்குள்ளதான் கம்ப்ளீட் எல்லா கான்ஃபிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. எப்படி நம்ம வந்து சிஸ்டம் அங்க வந்து சிஸ்டம் யூஸ் பண்றோம், விண்டோஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்க வந்துட்டு இடிசி வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. தென் அது மாதிரி டிவைஸோட ஃபைல்ஸ், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டைரக்டரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ் ரூட்டுக்குள்ள ரூட்டோட ஹோம் டைரக்டரி மட்டும் இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஸ்லாஷ் ஹோமுக்குள்ள அதர் யூசருடைய டைரக்டரி எல்லாம் செப்பரேட்டா ஹோம்ல வந்து இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இப்ப விண்டோஸ் மாதிரி காமனா யூசர்ஸ்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்காது, இங்க ரெண்டு செப்பரேட்டா இருக்கும். ஹோமுக்குள்ள வந்துட்டு ஸ்லாஷ் ஹோமுக்குள்ள யூசருடைய, அதாவது நீங்க யூசர் ஆட் பண்றீங்க, மல்டிபிள் யூசர் ஒர்க் பண்றாங்க, அவங்களோட ஹோம் டைரக்டரி செப்பரேட்டா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. நீங்க இதுல பாக்கலாம், நம்மளுடைய இதுல போயிட்டு நீங்க சிடி ஸ்லாஷ் ஹோம்ல யூசர்ஸ், சாரி ஹோம்லயே நீங்க போயிட்டீங்கன்னா, சாரி ஹோம்ல இங்க போயிட்டு எல்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூசர்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. இதுல வந்து ரூட்டோட இது இங்க கிடையாது, இது வந்து
நம்மளுடைய இந்த சிஸ்டத்தோட யூசர்ஸ் எல்லாம் அந்த ஹோம்ல இருப்பாங்க சரிங்களா. ஆனா டைரக்டா நீங்க ஸ்லாஷ் ரூட் போனீங்கன்னா இதுக்குள்ள போனீங்கன்னா ரூட் செப்பரேட்டா இருப்பார். இதுல போயிட்டு இதுக்கு பர்மிஷன் இல்லை, நான் சூடோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சூடோலாம் எப்படி சூடோ யூசர் இதெல்லாம் நம்ம யூசர்ல வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கான கமாண்டு பாஸ்வேர்டு வந்து இதாக போட்டிருக்கோம். அதை நான் வந்துட்டு எஸ்யூ கொடுத்துட்டு சூப்பர் யூசராக நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு சிடி ஸ்லாஷ் ரூட், நான் ரூட்டோட பர்மிஷன் இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ நான் ரூட்டுக்கு போயிட்டேன். இப்போ நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரூட்டோட இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரூட்டோட ஃபைல் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டோட ஃபைல் எல்லாம் சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி இதோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இந்த டேரக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓபிடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் இப்போ நான் இந்த மிஷின் வந்து ஜூம் இன்ஸ்டால் பண்ணிடுறேன், இல்லை இந்த மாதிரி அடிஷனல் இன்ஸ்டால் கூடிய சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிடியில் இருக்கும் சரிங்களா. இதுதான் ஃபைல் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம வந்து மவுண்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்லாஷ்க்கு மட்டும் டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 100 GB இல்லைன்னா ஒரு நார்மல் உபுண்டு மிஷினை ஒரு 50 GB ஒரு நார்மல் ரொம்ப கம்மியாக போகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம 8 GB கூட நம்ம வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் வந்து வாய்ஸ் போடுவோம். அந்த மாதிரி ரொம்ப மினிமம் ஒரு 10 GB கூட நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்து வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் இதுக்காக அடிஷனலாக நம்ம இதெல்லாம் தனியாக பிரிப்போம்னா கண்டிப்பாக பிரிப்போம். எப்போ பிரிப்போம்னா யூஸ் கேஸை பொறுத்து. இப்போ நம்ம ஒரு ஆரோக்கியம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓபிடிக்கு வந்துட்டு அடிஷனலாக அவங்க ஸ்பேஸ் கேட்பாங்க. அப்போ இந்த ஓபிடி மட்டும் தனியாக மவுண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி ஹோம் டெரிட்டரியை பெரும்பாலும் நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக மவுண்ட் பண்ணுறது நல்லது. நாளைக்கு ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி இது பண்ணணும்னா தனியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூட்டிங் வந்து கரெக்டாகிடக்கூடாது இதாகனா நம்ம பூட்டை வந்து தனியாக வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக வந்து ஸ்லாஷ்னு போட்டிங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து காமனாக மவுண்ட் ஆகிடும். செப்பரேட்டாக நம்மளோட யூஸ் கேஸ் ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது ERP இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு டெம்ப்புக்கு தனியாக வந்து ஒரு 200 GB கொடுத்துருங்க, 100 GB கொடுத்துருங்க அப்படின்னு டெம்பரரி ஃபைல்ஸ்க்கு எனக்கு தேவை இருக்குது அப்படின்னாங்க. இதை மட்டும் செப்பரேட்டாக மவுண்ட் பண்ண முடியும். நீங்கள் அதை வாய்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்க்கலாம். நம்மளும் அதை அடுத்த ஸ்லைடில் வந்து பார்ப்போம் எப்படி வந்து பார்ட்டிஷன் எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சரிங்களா. இப்போ ஃபைல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது விண்டோஸில் வந்து எப்படி வந்து சி டிரைவுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் விண்டோஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு இது நிறைய இந்த மாதிரி செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்குறாங்க. ரூட்டுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க, ஹோமுக்கும் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி ஒரு ஐடியா இல்லைன்னா நார்மலாக கொடுத்துருந்து ஸ்லாஷ். இப்போ நார்மலாக ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் ஒரு மூண்டு போட்டு யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அப்படியே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த இடத்துல இதுக்கெல்லாம் மெயின்டைன் இதுக்கெல்லாம் தனியாக கொடுக்கணும் ரெக்யூமெண்ட் காமனாக வராது. மெயினாக பூட்டுக்கும் ஹோமுக்கு மட்டும் வேணால் கொடுத்தா போதும், மெயினாக பூட்டுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வர் அப்படின்னு போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இதில் ஏதாவது அடிஷ்னலில் வந்து இதெல்லாம் எனக்கு தனியாக வந்து எனக்கு இவ்வளோ சைஸ் வேணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு லினக்ஸோடைய ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு தெரியுது. இப்போ பார்ட்டிஷன் இதுதான் ஃபைல் ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சிச்சு. இது எப்படி பார்ட்டிஷன் பண்ணுவோம் நீங்கள் ஓஎஸ் போடும்போது பார்த்துக்கலாம். இது எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். நீங்கள் போனப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எம்டியாக ஒரு எஸ்டி அப்படின்ற ஒரு அந்த டிவைஸோட இது போட்டு உங்களுக்கு வந்து 100 GB 300 GB எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக எது ஸ்லாஷ் மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அப்படிங்கிறது ரூட். இந்த ரூட்டு தான் மொத்த சி டிரைவ் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. சி டிரைவ் மாதிரி தான் இந்த ஸ்லாஷ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அதை வந்துட்டு ஒரு ஃபைல் சிஸ்டம் என்னென்னு நம்ம பார்ப்போம். அது EXT4 XFS நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்ட்டிஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸ்லாஷ் அப்படின்றது காமனாக கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம எப்படி கொடுக்க முடியும்னா ஸ்லாஷ் பூட், அதாவது பூட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னால் எதுவும் கரப்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றத நம்ம பூட்டை வந்து செப்பரேட்டாக ஒரு 500 MB மினிமம் ஒரு 500 MB நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸ்லாஷில் வந்துட்டு உங்களோட 300 GB இருக்குது அப்படின்னா டேட்டா வால்யூம் ஒரு 150 எடுத்துகிட்டு ஒரு 150 GB இல்லை 100 GB நீங்கள் வந்து ஸ்லாஷ் கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டைரக்டரி, அந்த மீதி இருக்கிறத வந்து ஹோம் டைரக்டரி, அதாவது யூசருடைய ஹோம் டைரக்டரி மட்டும் தனியாக வந்துட்டு எனக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ஹோம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்வாப் என்னன்னு கேட்டிங்கன்னா விர்ச்சுவல் மெமரி, அதாவது நம்ம விண்டோஸில் சொல்லணும் இல்லையா விர்ச்சுவல் மெமரின்னு சேம் தங்கி ஸ்வாப்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா ரேமோட சேர்ந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்வாப்பும் வரும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஸ்வாப் எவ்வளோ இது வந்து மெமரி உங்களுக்கு வர்ற மாதிரியே கீழே ஸ்வாப்னு வரும். இப்போ வந்து நான் மெமரி வந்து 4 GB அப்படின்னா ஸ்வாப் வந்து நான் 8 GB கொடுத்துருக்குறேன். டபுள் தி ரேட் மெமரியை விட நான் டபுள் தி ரேட் வந்து ஸ்வாப் வந்து கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக சம் அப்ளிகேஷன் வந்து ஸ்வாப் கம்பல்சரி, ரேமோட அந்த ஸ்வாப்பில் எடுத்து அது கம்பல்சரி ஒர்க் ஆகும். அதனால் நம்ம ஸ்வாப் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்வாப்போட இம்பார்ட்டன்ட் ஸ்வாப் மல்டிபிள் ஸ்வாப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, அப்போ ஒரு பார்ட்டிஷன் நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்லாஷ் அப்படிங்கிறது கம்பல்சரி, ஸ்லாஷ் தான் உங்களுக்கு சீட் ரேட், அது கம்பல்சரி நீங்கள் பிரிச்சாகணும். தென் பூட் டிரைவுக்கு நீங்கள் ஒரு 500 MB இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பிரிச்சுக்கலாம். ஹோம் டைரக்டரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடிஷ்னலாக யூஸ் பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து ஒரு காமனானது. அப்புறம் ஸ்வாப், ஸ்வாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேமோட சைஸ் எவ்வளோ அதோட டபுள் தி ரேட்டு நீங்கள் ஸ்வாப்புக்கு வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா.
இது வந்து ஒரு காமனானது. இதெல்லாம் யூஸ் கேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்லாஷ் ஓபிடிக்கு வந்துட்டு இல்லைன்னா டெம்புக்கு வந்து உங்களுடைய ஆரோக்கிய இன்சலேஷன் ஒரு இஆர்பி இன்சலேஷன் அவங்க ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்கன்னா செப்பரேட்டா நீங்க மோன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த ஸ்லாஷ் உள்ள நீங்க நார்மலா அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்லாஷோடைய மொத்த ஸ்பேஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனா அலகேட் ஆயிடும், அதாவது டெம்புக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா அலகேட் ஆயிடும் இந்த ஸ்லாஷ் கொடுக்குறது சீட்ரை மாதிரி. ஆனா இல்ல அப்படின்னா நீங்க டெம்புக்கு எனக்கு வேற இப்ப வந்து வெப் சர்வர் எனக்கு வந்துட்டு ஃபுல்லாவே வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போறாங்க வேற ஹெச்டிஎம்எல் கூடதான் என்னுடைய எல்லா ஃபைலுமே ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு அது ஸ்பேஸ் தனியாக வேணும் எப்போனாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துல வேற ஸ்லாஷ் வேறுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் பார்ட்டிஷன் வந்து பிரிப்பீங்க சரிங்களா. பேலன்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது, இது உள்ளே போய் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கப்புறம் கூட பிரிச்சுக்கலாம், இல்லைன்னா உபுண்டு மாதிரி மிஷினில் டிஸ்க் யூட்டிலிட்டின்னு இருக்கும் அதில் போய் கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் சரிங்களா. இதுதான் பார்ட்டிஷன் பற்றியான ஒரு ஓவர்வியூ சரிங்களா. ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஃபைல் சிஸ்டம் பார்ட்டிஷன் ஃபைல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தோம். அதை வந்து எப்படி பார்ட்டிஷனாக பிரித்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம், இப்போ அதுக்கு என்னென்னலாம் மேண்டேட்டரி எப்படி போடணும், அப்போ ஸ்லாப்பு ஸ்லாஷு அப்படின்றது ரொம்ப பெரிய மேண்டேட்டரி. பூட்டு வந்து கண்டிப்பாக கொடுத்தா பெட்டராக இருக்கும், ஹோம் வந்து உங்கள் நீடிட பொறுத்து அதெல்லாம் இல்லாமல் நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. இது வந்து ஒரு ஐடியா. ஆனால் ஃபைல் சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஃபைல் சிஸ்டம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஃபைல் சிஸ்டமாக தான் போய் ஒரு ஃபைல் சிஸ்டத்துக்கு அப்புறம் தான் போய் ஸ்டோர் ஆகும். கம்ப்ளீட் ஃபைல் சிஸ்டம் இல்லாமல் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. அதுக்கு மேலே உங்களுடைய இதை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு உங்களுடைய டேட்டாபேஸோட கம்பேர் பண்ணி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நான் அதுக்கான ஸ்லைடை எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லா ஃபைலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ஃபைல் ஒரு ஃபைலோட லே அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட் பிளாக் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஃபைலுக்குமே நான் சொல்கிறது அப்புறம் பார்த்தா சூப்பர் பிளாக்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஐநோடு பிளாக், அப்புறம் டேட்டா பிளாக். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக இன்டர்வியூலோடு கேட்குறதுனா ஐநோடுனா என்ன அதை எப்படி செக் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ஐநோடு அப்படின்றது உங்களுடைய சிஸ்டத்துடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அதில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எப்போ ஆக்சஸ் பண்ணாங்க எப்போ மாடிஃபை பண்ணாங்க எல்லா டேட்டா இந்த டேட்டா பிளாக் அதாவது டேட்டா பிளாக்ல தான் உங்கள் நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆகும். இந்த டேட்டா பிளாக்ல நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்குமே என்ன வருமா அந்த ஐநோடுல இன்ஃபர்மேஷன் இருக்கும் சரிங்களா. எல்லா இதுலேயுமே இந்த ஐநோடு நீங்கள் பார்க்கலாம் என்ன ஐநோடுல இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் எல்எஸ் ஐஃபன் எல் அப்படின்னு ஐன் கொடுத்தேன் அப்படின்னா ஐநோடு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபைலோட ஐநோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆன்சிபிள் டாட் சிஎஃப்டி அப்படின்ற ஃபைலோட ஐநோடு இதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலோட ஐநோடு கிடைக்கும். இல்லை எனக்கு வந்துட்டு மொத்தமாக எவ்வளோ ஐநோடு இருக்குது, அதாவது இது ஒவ்வொரு ஃபைலுக்கான ஐநோடு. இல்லை எனக்கு மொத்தமாக டிஎஃப் ஐஃபன் ஐன் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த ஃபைல் சிஸ்டம் எவ்வளோ இருக்கோ அதோடய ஐநோடுடைய எவ்வளோ ஐநோடு இருக்குது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து ஸ்லாஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் இந்த மிஷினில் வந்துட்டு இவ்வளோ ஐநோடு இருக்குது அதில் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைவ் லேக் மேலே எவ்வளோ கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்குது உங்களுக்கு அதில் வந்து நான் 22 lakh யூஸ் பண்ணிக்கிறேன். 58 lakh வந்துட்டு எனக்கு இருக்குது இல்லை 2 lakh தான் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இவ்வளோ அளவுக்கு ஃப்ரீ இருக்குது அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொரு டேரக்டரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஐநோடு இருக்குது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிய உங்களுக்கு. சம்டைம்ஸ் இது ஐநோடு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வரலாம். அப்படி ஒரு இது வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இதில் இருக்கிற ஃபைலெல்லாம் இப்போ வந்து ஸ்லாஷ் ரன்னில் வந்து எனக்கு வந்து ஐநோடு வந்து எனக்கு ஃப்ரீ ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் கூட சம் ஃபைல்ஸ்லாம் எடுத்து நான் வேறு இதில் மூவ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுற மாதிரி சரிங்களா. அப்போ ஐநோடு அப்படிங்கிறது ஃபைல் சிஸ்டத்தில் உங்களுடைய ஃபைலோட ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஐநோடில் இருக்கும். அதுக்கு மேலே ஒவ்வொரு ஃபைலும் ஒரு பூட் பிளாக் ஒரு சூப்பர் பிளாக் அப்படின்னு இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபைல் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர். இந்த ஃபைல் சிஸ்டம்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் ஃபைல் சிஸ்டம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இந்த பார்த்தீங்களா EXT4 EXT 2, 3, 4 அந்த மாதிரி நிறைய ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம வந்து இருக்கிறத வந்து பார்க்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபைலை ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ரா டேட்டாவாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டிஎம்எஸோட கம்பேர் பண்ணால் தெரியும் ஆர்டிஎம்எஸ் அதாவது டேட்டா பேஸை நீங்கள் போடும்போது ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டாவாகி அது அப்படியே உள்ளே போய் விழுகும் உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம் அது விழுகும். அதை வந்து நீங்கள் குறி போட்டு எடுப்பீங்க இது பண்ணுவீங்க அது ஸ்ட்ரக்சராகவே உள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மலாக கொடுக்கக்கூடிய நோட் பேடு மூவி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரா டேட்டாவாக தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுது பாருங்க அந்த அந்த ஃபைலெலாம் எடுத்துகிட்டு வந்து ரேமில் வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ ரேமோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் ஆர்டிஎம்எஸ்ல அப்படி இல்லை ஸ்ட்ரக்சராக உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைல் சிஸ்டத்துக்கு மேலே ஒன் மோர் லேயர் தெரியுது உங்களுக்கு ஒன் மோர் லேயர் வந்துட்டு ஃபைல் ஸ்ட்ரக்சராக இருந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா இருந்ததுன்னா அது வந்து ரேமில் அப்படியே எடுத்து வந்து வச்சு ரன் பண்ண அவசியம் கிடையாது. அது உங்களுடைய குறிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஃபைல் சிஸ்டம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபைல் வந்து எவ்வளவு ரா டேட்டா தான் நம்ம பார்த்தோம் இது எப்படி ஸ்டோர் ஆகணும் எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது அந்த மாதிரியான நீங்கள் மல்டிபிள் ஃபைல் ஒரு 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 பாக்ஸ்குள்ளே கலர் கலராக எல்லாம் போட்டு நீங்கள் ரிப்பனை
அந்த ரிப்பன்ல இருந்து எனக்கு பர்டிகுலர் ஒரு ரிப்பன் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வேணும் இல்லையா, அந்த இண்டெக்ஸிங் தான் ஃபைல் சிஸ்டம். அது ஒவ்வொரு ஃபைல் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டெக்ஸிங் மாறும், எல்லாமே மாறும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபைல் சிஸ்டம். இப்போ வந்துட்டு இஎக்ஸி 4, 2, 3, 4 அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு பார்த்தோம். இது எல்லாமே எக்ஸ்எஃப்எஸ் வந்துருச்சு, இல்லை நிறைய ஃபைல் சிஸ்டம் வந்துருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க இப்போ வந்து எக்ஸ்எஃப்எஸ் யார் டெவலப் பண்ணு பார்த்தீங்கன்னா 94 பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு பயங்கர பூம், இதுதான் நீங்க வந்து ரெட்டர்ட் 7 யூஸ் பண்றாங்க. அப்போ அதே மாதிரி இஜெட்எஃப்எக்ஸ் ஒன்று பண்ணிக்கிறாங்க, சன் மைக்ரோ சிஸ்டம் டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வேரியஸ் ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஃப்எஸ் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம, ஐபிஎம் அவங்களுடைய ஐஆக்ஸ் அப்டேட்ஸ்க்காக டெவலப் பண்ணிக்கிறாங்க ஜேஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய வந்து ஃபைல் சிஸ்டம் டெவலப் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபைல் சிஸ்டம் என்ன இருக்குன்னா இவ்வளோ ஃபைல் சிஸ்டத்தை இதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம், அந்த ஃபைலோட சைஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டன் இது இருக்கும். இப்போ எக்ஸ்எஃப்எஸ்னா லார்ஜ் ஃபைல், அதே மாதிரி இஎக்ஸ்டி 4 லார்ஜ் ஃபைல் ஆக்சஸ் பண்ணும். ஆனால் அதே இது இஎக்ஸ்டி 3 or 2 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஜேர்னலிங், ஜேர்னலிங் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. இஎக்ஸ்டி 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லினக்ஸ்ல ஜேர்னலிங் அப்படின்ற கான்செப்ட் இருக்காது. ஜேர்னலிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு ஃபைலில் ஒன்று ரைட் பண்ணுறீங்க டிஸ்கில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜேர்னல் போயிட்டு ஜேர்னல் தான் போய் உங்கள் டிஸ்கில் ரைட் பண்ணும், திரும்பவும் அது வந்து ஜேர்னலுக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு வந்து வெளியில் வரும். ஆனால் இது ஏதாவது சிஸ்டம் திடீர்னு பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்காக அதை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டத்தில் மல்டிபிள் இம்ப்ரூவ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒவ்வொருத்தரும் நிறையா வந்து ஃபைல் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, நிறையா ஃபைல் சிஸ்டத்தை வந்து உருவாக்குறாங்க பார்த்துருக்கலாம். அதே மாதிரி தான் விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா Pat 32 அப்படிங்கிறது NTFS வந்து அந்த கான்செப்ட் தான். எப்படி இங்கே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 2, 3 நீங்கள் 4 வந்துருக்குறாங்க. அதில் ஜேர்னல் எப்போ ஆட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வரைக்கும் ஜேர்னலிங் இல்லை, 3 தான் என்னது ஜேர்னலிங் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபைல் சைஸ் தான், இப்போ EXT 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல், இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கும், சர்டன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு இண்டெக்ஸிங் கான்செப்ட் தான். எவ்வளோ ஃபைல் உள்ளே ஸ்டோர் பண்ண முடியும், அது எப்படி எவ்வளோ ஃபைலை ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி தேடி எடுக்கிறது, நம்ம பார்த்தோம் இல்லையா தேடி எப்படி எடுக்கிறது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு இந்த இண்டெக்ஸிங் தான் உங்களுக்கு தேடி எடுக்கிறது. இதில் நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு 75 அப்படி ஒரு நம்பரை நான் 100 தேடுறேன் அப்படின்னா 1 to 75 வரைக்கும் வந்தால் ஒரு அது ஒரு மெத்தட். அப்படி இல்லை நான் 75 கண்டிப்பாக வந்து 50 மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி அந்த 50 to 100 வரைக்கும் தேடுனா அது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு முடியும். ஏன்னா நான் 50 தேடும்போது 50 to 75 தான் தேடப்போகுது. அந்த மாதிரி வேரியஸ் அந்த இண்டெக்ஸிங் வந்து மாறும். இந்த ஃபைல் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் மாறக்கூடியதான், அட்வான்ஸாக இருக்கக்கூடியதான் ஃபைல் சிஸ்டம் சரிங்களா. அது அவங்கவுங்களுடைய யூஸ்கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ ஃபைல் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி விண்டோஸில் இருக்கக்கூடியதான் NTFS, விண்டோஸ்க்கு மட்டும் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. லினக்ஸில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது, நம்ம அது எக்ஸ்எஃப்எஸ் வரைக்கும் போட்டிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இஜெட்எஃப்எக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபைல் சிஸ்டம் இருக்குது. ஃபைல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது RDBMSோட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் டேட்டாபேஸ். RDBMSனா டேட்டாபேஸ் லேயர், டேட்டாபேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கூடிய அது ஸ்ட்ரக்சர்டாகவே உள்ள ஸ்டோர் ஆகும். அதை வந்து ஈஸியாக நீங்கள் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண முடியும், செக்யூர்டாக இருக்கும், டைட்லி கபிள் அதை வந்து எடுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் ரா டேட்டா, அந்த ரா டேட்டாலேயும் நம்ம ஒரு இண்டெக்ஸிங் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி எந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அதை ஃபைல் சிஸ்டத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது உங்கள் ஃபைலில் அப்படின்றது தான் நான் பார்த்தேன். ஃபைல் சிஸ்டம் இல்லாமல் உங்களுடைய எந்த ஃபைலுமே ஸ்டோர் ஆகாது கண்டிப்பாக, டேட்டாபேஸ் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டேட்டாபேஸும் இந்த ஃபைல் சிஸ்டத்தில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ஃபைல் சிஸ்டம்ன்றது கண்டிப்பாக வேணும். அதனால தான் நம்ம வந்து ஒரு ஃபைலில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நீங்கள் இப்போ LSDLK அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரா அப்படியே டேட்டா, ஸ்லாஸ்க்கு எவ்வளோ கொடுத்தோம், ஸ்லாப்புக்கு கொடுத்தோம், பூட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம், இந்த மாதிரி ரா டேட்டா. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ வந்து இதை வந்து நான் TF-T அப்படின்னு கொடுத்தனா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே ஒரு ஃபைல் சிஸ்டமாக தான் நம்ம ஃபார்மேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. உங்களுக்கு EXT 4 நான் வந்துட்டு ஸ்லாஸை வந்து ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைல் சிஸ்டத்தையும் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. அது இல்லாமல் ஃபைல் சிஸ்டம்ன்றது எந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு லேஅவுட் இருக்கும், ஆர்கிடெக்ட் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதில் ஐநோடு அப்படின்றது ஒரு ஆர்கிடெக்ட். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துட்டு ஃபைல் சிஸ்டம்னா என்னன்றதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அதில் ஐநோடை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும் சரிங்களா. இதுதான் இவ்வளோ தூரம் அந்த இதை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பூட்டிங் ப்ராசஸ் பார்த்துருக்கோம், அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் பார்த்தோம், அப்புறம் ஃபைல் ஸ்ட்ரக்சர் கம்பேர்ட் டு விண்டோஸ் பார்த்தோம், தென் அதை எப்படி முக்கியமான பார்ட்டிஷன் அதை எப்படி பார்ட்டிஷனை வந்து மான் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம், தென் ஃபைல் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய கமாண்ட்ஸ், பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க், அதாவது யூசர் ஆக்டிவிட்டி, ஃபைல் கமாண்ட்ஸ் எப்படி ஃபைல் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுவோம், அதெல்லாம் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய டாஸ்க் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.